ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தமிழ் ஃபஸ்ட் டம் இயல் ஒன்று கற்கண்டு மரபுச் சொற்கள் மரபுச் சொற்கள் என்றால் என்ன மரபு சொற்கள் மரபு சொற்கள் என்றால் என்ன நாம் முன்னோர்கள் எப்பொருளை எச்சொல்லால் எவ்வாறு வழங்கினார்களோ அப்பொருளை அச்சொல்லால் அவ்வாறே வழங்குவது மரபு மரபு சொற்கள் என்பது நாம் முன்னோர்கள் பழங்காலத்தில் ஒரு பொருளுக்கோ ஒரு இடத்திற்கோ ஒரு செயலுக்கோ எல்லாமே என்ன செய்தாங்க ஒவ்வொரு பெயர் வச்சு வழங்கின்னு வந்தாங்க அந்த பொருளை அவ்வாறே சொல்வது மரபு சொற்கள் பழங்காலத்தில் என்ன சொன்னாங்களோ அதையே நம்ம மீண்டும் இப்போ பயன்படுத்தி வரும் பாருங்கள் இந்த சொற்களை தான் மரபு சொற்கள்னு நம்ம சொல்கிறோம் புரியுதுங்களா மரபு சொற்கள் எத்தனை வகைப்படும் மரபு சொற்கள் ஐந்து வகைப்படும் அவை ஒன்று ஒளிமரபு சொற்கள் இரண்டு விலங்குகளின் இளமை பெயர் மரபு சொற்கள் மூன்று வினை மரபு சொற்கள் நான்கு தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபு சொற்கள் ஐந்து பூச்சிகள் பறவைகள் விலங்குகள் இருப்பிட மரபு சொற்கள் இப்பொழுது ஒவ்வொரு மரபு சொற்களை பார்ப்போம் மரபு சொற்கள் குரங்கு அலம்பம் புலி உறும்பும் யானை பிளிரும் சிங்கம் முழங்கும் அல்லது கர்ஜிக்கும் ஆடு கத்தும் நாய் குறைக்கும் ஆந்தை அலரும் குயில் கூவும் மயில் அகவும் பாம்பு சீரும் இவ்வாறு நம் முன்னோர்கள் ஒளி மரபுச் சொற்களை பயன்படுத்தினார்கள் நாமும் அதையே பயன்படுத்துகிறோம் அடுத்து விலங்குகளின் இளமை பெயர் மரபு சொற்கள் இப்போ நம்முடைய இளமை பெயர் என்ன குழந்தை இப்போ அதே போல் விலங்குகளுக்கு குழந்தைகளாக இருக்கும் பொழுது என்ன பெயர் அப்படின்னு பார்க்கலாம் புலியின் இளமை பெயர் பரள் சிங்கத்தின் இளமை பெயர் சிங்கக்குருளை யானையின் இளமை பெயர் யானைக்கன்று மானின் இளமை பெயர் மான் கன்று குரங்கின் இளமை பெயர் குரங்குக்குட்டி குதிரையின் இளமை பெயர் குதிரைக்குட்டி ஆடின் இளமை பெயர் ஆட்டுக்குட்டி அணிலின் இளமை பெயர் அனிர்பிள்ளை கீரியின் இளமை பருவம் கிளிப்பிள்ளை கோழியின் இளமை பருவம் கோழிக்குஞ்சு அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா வினை மரபு சொற்களை பார்க்க போகிறோம் வினைனா என்ன ஒரு செயல் செய்கிறது ஒரு செயல் செய்கிறத எப்படி முன்னோர்கள் கூறினார்கள் என்றது இந்த பிக்சரில் நம்ம பார்க்க போகிறோம் அம்பு எய்தார் ஆடை நெய்தார் கூடை முடைந்தார் சுவர் எழுப்பினார் பூ பறித்தால் மாத்திரை விழுங்கினான் சோறு உண்டான் முறுக்கு பால் பருகினான் அடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்ன தாவரங்களின் உறுப்பு பெயர் மரபுச்சொற்கள் சொற்கள் ஒவ்வொரு தாவரங்களுக்கும் ஒவ்வொரு மரபுச்சொற்களை சொற்களை நம் முன்னோர்கள் வழங்கினார்கள் அவை என்னென்னன்னு நம்ம இப்ப பார்க்கலாமா இலை பலா பலாயிலை மாயிலை வாழை இலை அடுத்து ஓலை ஈச்சம் ஓலை தென்னை ஓலை பனை ஓலை அடுத்து பார்க்கலாமா தட்டை தட்டை கேழ்வரகு தட்டை தட்டை அடுத்தது பார்க்கலாமா தால் நெல் தால் புல் தினை தால் அடுத்தது பார்க்கலாமா பிஞ்சு அவரை பிஞ்சு கத்தரி பிஞ்சு முருங்கை பிஞ்சு வெள்ளரி பிஞ்சு அடுத்தது பார்க்கலாமா அடுத்தது நம்ம பார்க்க போறது என்னன்னா பூச்சிக்கல் பறவைகள் விலங்குகள் இருப்பிட மரபு சொற்கள் நாம் முன்னோர்கள் எவ்வாறு கூறினார்கள் என்று பார்க்கலாமா கரையான் புற்று மாட்டுத் தொழுவம் கோழிப்பண்ணை சிலந்திவலை ஆட்டுப்பட்டி குதிரைக்கொட்டில் குருவிக்கூடு நண்டு வலை எலி எலிவலை யானைக்கூடம் எல்லா மரபு சொற்களையும் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ மதிப்பீடு போயிடலாம் மதிப்பீடு படிப்போம் சிந்திப்போம் எழுதுவோம் சரியான சொல்லை தெரிவு செய்து எழுதுக நம்பர் ஒன் நம் முன்னோர்கள் ஒரு சொல்லை சொல்லியவாறே நாமும் சொல்வது டேஷ் என்னது மரபு வெரி குட் யானை பிளிரும் யானை பாருங்க நாலு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க கத்தும் பிலிரும் கூவும் அலரும் எது கரெக்டான ஆன்சர் ஆந்தை அலரும் என்பது டேஷ் என்ன மரபு ஒளி மரபு புலியின் இளமை பெயர் பருக புலி கன்று புலி குட்டி புலிப்பிள்ளை புலி பரல் இத சரியான அடுத்தது நம்பர் ஐந்து பூ பறித்தாள் என்பது டேஷ் வினை மரபு ஒலி மரபு பெயர் மரபு இளமை பெயர் மரபு எது சரியான ஆன்சர் மரபு ஒலி மரபுகளை பொறுத்துக பாருங்க சிங்கம் முழங்கும் நம்பர் அணில் கீச்சிடும் மயில் அகவும் குயில் கூவும் குரங்கு அலம்பும் இந்த ஒளிகளை பொறுத்துக்கினோம் நெக்ஸ்ட் உயிரினங்களின் படங்களுக்கு உரிய ஒளி மரபை வட்டமிடுக நம்பர் ஒன் மயில் கூவும் அகவும் பிளிரும் கத்தும் மயில் என்ன செய்யும் அகவும் நம்பர் டூ கிளி கிளி என்ன செய்யும் அலம்பும் பேசும் கூவும் கீச்சிடும் கிளி என்ன செய்யும் பேசும் ஓகே நம்பர் குரங்கு அகவும் கீச்சிடும் சீரும் அலம்பும் குரங்கு என்ன செய்யும் அலம்பும் அடுத்தது ஆடு பேசும் கத்தும் பிளிரும் கூவும் ஆடு என்ன செய்யும் கத்தும் ஓகே நம்பர் ஃபைவ் குயில் அலம்பும் பிளிரும் அகவும் கூவும் என்ன செய்யும் கூவும் நம்பர் சிக்ஸ் யானை யானை என்ன செய்யும் கத்துமா கர்ஜிக்குமா உறும்புமா பிளிருமா வெரி குட் பிளிரும் எல்லாரும் அப்படியே வட்டத்தை போட்டுக்குங்க உங்க புக்கில் வினை மரபுகளை பொருத்துக வினை வினை மரபு படிச்சுல அதை பொருத்தணும் நம்பர் ஒன் நீர் நீர் என்ன செய்வோம் குடித்தான் நீர் குடித்தான் முறுக்கு தின்றான் முறுக்கு தின்றான் உணவு உண்டான் அம்பு எய்தான் பூ பறித்தாள் இந்த மாதிரி லைன்ஸ் போட்டுக்குங்க இல்லாட்டி ஒன் டூ த்ரீ கூட நம்ம போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் போயிடலாமா உ ஒளி மரபு சொற்களை எழுதுக நம்பர் ஒன் பூனை சீரும் நம்பர் டூ எலி கீச்சிடும் நம்பர் த்ரீ சேவல் கூவும் நம்பர் ஃபோர் காகம் கரையும் நம்பர் ஃபைவ் நாய் குறைக்கும் நம்பர் சிக்ஸ் வண்டு முரளும் எழுதிட்டீங்களா கரெக்டாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இல்லாமல் எழுதிடுங்க ஓகே நெக்ஸ்ட் போலாமா அடுத்தது வினாக்களுக்கு விடையளிக்க மரபு என்றால் என்ன மரபு என்றால் என்ன மரபு என்பது நாம் முன்னோர்கள் எப்பொருளை எவ்வாறு கூறினார்களோ அப்பொருளை அவ்வாறே கூறுவதுதான் மரபு இல்லை நம்ம அத படித்தோம் நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம் பாடப்பகுதியில் எத்தனை வகையான மரபு சொற்கள் இடம்பெற்றுள்ளன எத்தனை வகையானது ஐந்து வகை இல்லை நம்ம பார்த்தோம்ல அதுதான் எடுத்து எழுதணும் நெக்ஸ்ட் பாருங்கள் ஒலி மரபிற்கு நான்கு எடுத்துக்காட்டுகளை தருங்க இப்போ புக்கில் கொடுத்துருக்க எடுத்துக்காட்டு இல்லாமல் உங்களுக்கு தெரிஞ்ச நாலு ஒலி மரபுகள் அதாவது ஒலி எழுப்பக்கூடிய மரபுகளை நீங்கள் எடுத்து எழுதணும் ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ் இந்த பாடம் முடிஞ்சது நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் நன்றி வணக்கம்